ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கமாடிட்டி மார்க்கெட்ல இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திங்கட்கிழமையிலிருந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் முக்கியமாக கோல்ட் மினி சில்வர் மினி க்ரூட் மினி எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம தங்கத்தை பத்தி பார்க்கலாம் கோல்டு மினி தங்கம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டோட அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போன வீக் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கேத்த மாதிரி இந்த வாரம் வந்து அதே மாதிரி தான் நகர்ந்துச்சுன்னு சொல்லலாம் அதாவது பங்குச்சந்தை வந்து கொஞ்சம் தட்டுத்தடு மாதிரி ஏறிட்டு இருந்துச்சு தங்கம் வந்து தட்டுத்தடு மாதிரி கீழே இறங்கிட்டு இருந்துச்சு ஸோ இங்க பாருங்க நமக்கு பதினேழாம் தேதி திங்கட்கிழமையில இருந்தே ஒரு சரிவை தான் கொடுத்து வாரத்தோட இறுதியில் டோஜி ஃபார்மேட் அப்படிங்கிற டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ டோஜி கேண்டில்னா என்ன அது ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்து என்ன மாதிரியான லெவல்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ கோல்டு மினிய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் ஹை போயிட்டு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற லெவலில் வந்து லோவை கட் பண்ணாமல் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு சோ நம்ம வந்து இப்ப தங்கத்துக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா ஆஹ் வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப பலமாவே இறங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ தங்கம் அந்த அளவிற்கு பலத்தை காட்டி ஏறுமா அப்படிங்கறது இனிதான் நம்ம கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ சென்ற வாரம் சொன்னது மாதிரியே தங்கம் வந்து தற்போது தொடர்ந்து இறங்கி வரும் நிலையில் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி எண்பது அப்படிங்கிற ஆஹ் எல்லையை வந்து முக்கிய ஆதரவா வச்சிருக்கு சோ மேல உடனடி தடைநிலையா முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவலும் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது ஒரு மிக வலிமையான தடைநிலை அதையும் நம்ம கவனிக்கணும் சென்ற வாரம் தங்கம் நாம் கொடுத்ததிலிருந்து தடைநிலையான முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பது என்ற வாரம் முழுவதுமே தாண்டவில்லை ஆனா கீழே கொடுத்திருந்த ஆதரவு நிலையான முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்ப நூத்தி எண்பது அப்படிங்கிற லெவல உடைச்சு ஆஹ் இறங்கியிருக்கு இந்த இறக்கத்தின் மூலம் குறைந்தபட்ச புள்ளியா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற லெவல தொட்டுச்சு ஸோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு பார்த்தா சென்ற வாரம் முழுவதும் இறங்கும் முகமாகவே இருந்தது சென்ற வாரம் திங்கள் அன்னைக்கு ஆஹ் ஓபன் ஆகி அதுல இருந்து தொடங்கி படிப்படியா இறங்கதா செஞ்சிருக்கு நடுநடவே ஏறுவதற்கு முனைந்தாலும் அதில் தோல்வி ஏற்பட்டு ரோஜி வடிவில் முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் பக்கவாட்டு நகர்வுக்கு மாறியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இனிமே தங்கம் மினில நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற எல்லையை ஆதரவா கொண்டுள்ளது முப்பது முப்பத்தி ஓராயிரத்தி எழுபது என்ற நிலைய தடிநிலையா வச்சிருக்கு அடுத்து நம்ம சில்வர் மினி பார்த்தோம்னா சில்வர் மினிய பொறுத்த வரைக்கும் வெள்ளி வந்து கடந்த வாரம் தங்கத்தின் வழியை பின்பற்றி தொடர்ந்து இறங்கும் முகமாகவே இருந்தது ஒரு சில நாட்கள் தங்கத்தின் இறக்கத்தை விட குறைவாக இறங்கி வலு போல் தாங்கி பிடித்தாலும் அதன் அப் அதுக்கப்புறமா தொடர்ந்து அடுத்தடுத்த நாள்ல இறங்கிய வியாபாரம் செஞ்சிருக்கு சோ சென்ற வாரம் சொன்னது வெள்ளி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற எல்லையை தடல் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம் கீழே முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது முக்கிய ஆதரவாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம நான் போ போன வரம் பார்த்த மாதிரியே தடைநிலையாக முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற எல்லையை அது தாண்டவே இல்லை மேலும் நம்ம கொடுத்திருந்த ஆதரவு நிலையான முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு என்ற எல்லையை பத்தம் பதினெட்டாம் தேதி உடச்சி பலமாக இறங்கியிருக்கு அன்னைக்கு மட்டும் பதினஞ்சு தொற்றுக்கு அடுத்தடுத்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து இறங்கியே முடிந்துள்ளதுன்னு சொல்லிருக்காங்க சோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி கேண்டில்ல பார்த்தோம்னா சாரி கோ சில்வர மினிய பொறுத்த வரைக்கும் வீக்லி கேண்டில்ல பார்த்தோம்னா முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிருந்தாலும் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது லோவை கட் பண்ணாமல் திரும்ப முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவல்லையே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு ஒரு கேப் அப் மூலம் ஏறியது அன்றைய ஆதரவு நிலை முப்பத்தி ஏழாயிரம் ஸோ தற்போது தொடர் இறக்கத்தில் உள்ள வெள்ளி இந்த முப்பத்தி ஏழாயிரம் என்ற எல்லையை ஆதரவாக வச்சுக்கலாம் இந்த நிலையில் சாரி இந்த நிலையில் முப்பத்தி ஏழாயிரத்தி எம் ஐம்பது அப்படிங்கிறது ஒரு முக்கிய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மினி கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொடர்ந்து இறங்கும் முகமா உள்ளது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இறங்க ஆரம்பிச்சது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தொடர்ந்து இறங்கி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு என்ற உச்சத்திலிருந்து இறங்கி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலே தொற்றுக்கு அதுக்கப்புறமா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இரண்டாம் வாரம் வரை பக்கவாட்டு நகர்வில் இருந்து இப்போது மூன்றாம் வாரம் மீண்டும் புதிய இரக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சென்ற வாரம் நம்ம கச்சாய நிலை என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னும் அது பீரிஷோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது உடல்நிலை உடனடியான தடைநிலை மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது அப்படிங்கிற நிலையக்கு முக்கிய ஆதரவு நிலையாகவும் இருக்குன்னு பார்த்திருந்தோம் ஸோ சென்ற வாரம் நாம் கொடுத்திருந்த தடைநிலையான மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூரை தாண்டவே இல்லை ஆனால் கீழே நம்ம ஆதரவு நிலையா கொடுத்த மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவல உடைச்சி மூவாயிரத்தி இருநூத்தி இருநூறையும் தொட்டு இருக்கு கச்சாய் நிலை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி இந்த வீக் கச்சாய் நிலை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ இந்த வாரம் வந்து க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் க்ரூட் மீனிங் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லோவை டச் பண்ணிருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஹை போனது வாரந்திர இறுதியில மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் லோல முடிவாயிருக்கு சோ இப்ப இதுக்கு முந்தைய ஆதரவு ஆன மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது தற்போது தடல் நிலையாக மாறலாம் கீழே மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படிங்கிறது உடனடியான ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப நம்ம கோல்ட் மினி அதுக்கப்புறமா வந்து சில்வர் மினி அதுக்கப்புறம் க்ரூட் மினியோட பிவோட் லெவல்ஸ் இந்த வாரத்துக்கு நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கோல்ட் மினியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் முப்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு செகண்ட் சப்போர்ட் முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி அறநூறு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மந்த் கான்ட்ராக்ட் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி

கட் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன் மூணு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு செக் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கமாடிட்டி பத்தின பேசிக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ கமாடிட்டியில நீங்க உங்க ட்ரேடிங்க ரொம்ப லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான லிவரேஜ்ல ப்ராட் ஆர்டர் ஃபெசிலிட்டியோட ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் நீங்கள் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அலைஸ் ப்ளூவில் ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி எல்லாத்துலேயுமே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றி நான் சந்தேகங்களுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்